தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி பீடு நடை போடுவோம். நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் மனமார்ந்த தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். தற்போதைய சர்வதேச நோய் பரவலை கருத்தில் கொண்டு உலகளாவிய நிலையில் பணியிடங்களில் புதிய நடைமுறைகளை கடைபிடிப்போம் என்பதே இந்த வருட தொழிலாளர் தின கருப்பொருளாகும். கோவிட் பாதிப்பால் 2020 இறுதியில் தேசிய அளவில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை 2019 ஒப்பிடுகையில் 4.8% உயர்ந்துள்ளது. அரசாங்கத்தின் இடைவிடாத முயற்சிகளால் இந்த வேலையில்லாதோர் விகிதம் 4.2% குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மனிதவள அமைச்சின் பிரதான கடமையாக சட்டம் 446 உள்ளடக்கிய வீட்டு வசதி, தங்குமிடம் மற்றும் ஊழியர் வசதிகள் மீதான குறைந்தபட்ச வசதிகளை ஒவ்வொரு நிறுவனமும் கொண்டிருத்தல் அவசியம். இதைத் தொடர்ந்து மனிதவள அமைச்சின் முயற்சியில் தொழிலிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை மையமாக கொண்ட திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் JKKP எனப்படும் தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார நிலையம் உருவாக்கி வரும் 2021-2025 தேசிய தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதார முழுமை திட்டம் இறுதி கட்டத்தில் உள்ளது. பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான பணியிட சூழலை வலுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் உருவாகி வருகிறது. தொழிலாளர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உரிமைகள் எப்போதும் பாதுகாக்கப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம். பெர்கேசோவின் வேலைவாய்ப்பு காப்புறுதி திட்டத்தின் கீழ் 100,000 மேற்பட்ட வேலை இழந்தவர்களுக்கு காப்புறுதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1,36,396 வேலை இழந்தவர்கள் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். சுய தொழில் செய்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு சுய வேலைவாய்ப்பு மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுய தொழில் செய்பவர்களுக்கும் சொக்சோ பாதுகாப்பு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் ஈலாத்தே எனப்படும் இயங்கலை வழி கற்றல் மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இன்றைய தொழில்துறைகளுக்கு தேவையான 200+ பயிற்சிகள் இதில் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏப்ரல் 2021 வரை 61,319 பேர் பதிந்து கொண்டு 74,304 பயிற்சிகளை கற்றுள்ளனர். வேலை இழந்தவர்களும் வேலை தேடுபவர்களும் மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் இணையதளத்தில் பதிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் தகவல் தெரிந்த சமுதாயமாகவும் நாம் இருக்க வேண்டும். நிகழ்கால மாற்றங்களையும் எதிர்கால சவால்களையும் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்பிக்கையுடனும் அர்ப்பணிப்புடனும் இந்த அனைத்து முயற்சிகளின் வழி புதிய நடைமுறைகளோடு பணியிடத்தில் நாம் வெற்றி காண்போம். உலகளாவிய நிலையில் பணியிடங்களில் புதிய நடைமுறைகளை கடைபிடிப்போம். புதிய தொழில்நுட்பத்தை நோக்கி பீடு நடை போடுவோம். மக்கள் நலன் பேணும் மனிதவள அமைச்சு உங்கள் நலன் பேணும் உங்களில் ஒருவன் என தமது தொழிலாளர் வாழ்த்துச் செய்தியில் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் குறிப்பிட்டிருந்தார். மாய்காவின் முயற்சியில் நாடு முழுவதும் 1,000 பெண்களுக்கு தொழில் திறன் பயிற்சி. மலேசிய மகளிர் சுஜாதி அமைப்பின் ஆதரவுடன் நாடு முழுவதும் 1,000 இந்திய மகளிர்களுக்கு தொழில் திறன் பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக மாய்கா தேசிய மகளிர் அணியின் தலைவி உஷாநந்தினி தெரிவித்தார். இந்த தொழில் திறன் பயிற்சி மூலம் இந்திய மகளிர்கள் வர்த்தக ரீதியில் தங்களை வளர்த்து கொள்ளவும் வருமானத்தை ஈட்டவும் முடியும். மித்ரா ஆதரவில் சுஜாதி அமைப்பு மேற்கொண்டு வரும் இந்த முயற்சிக்கு மாய்கா மகளிர் அணி உறுதுணையாக இருக்கும் என மாய்கா தலைமையகத்தில் நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய உஷாநந்தினி கூறினார். கூட்டரசு பிரதேச மாநிலத்தின் 5 மாய்கா தொகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மகளிர்கள் தொழில் திறன் பயிற்சிகளை முடித்து சான்றிதழை பெற்றுக்கொண்டனர். கூட்டரசு பிரதேச மாய்கா மாநில தலைவர் டாக்டர் ராஜா சைமன் மகளிர்களுக்கு சான்றிதழை எடுத்து வழங்கினார்.
மித்ராவோட ஏற்பாட்டில் வந்து நேதாஜி மண்டபத்தில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாடு தழுவிய அளவில் 1000 இந்திய பெண்களை அடையாளம் கண்டு அவங்களுக்கு தொழில் திறன் பயிற்சிகள் கடந்த 16 நாட்களாக 8 வாரம் இந்த பயிற்சி வந்து நடைபெற்றது. இன்றைக்கு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கிவிங் செரமனி மற்றும் அவங்களுக்கு அந்த அந்த கிட் அந்த ட்ரைனிங் கிட் வந்து வழங்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு கோட்டரசு பிரதேசத்தில் சுமார் 5 இடங்களை அடையாளம் கண்டு பத்து தொகுதி, அதித்தி வங்சா, சத்யா வங்சா, சிங்காம்பூர் மற்றும் சிராஸ் இந்த தொகுதியில் உள்ள 100 பெண்கள் இன்றைக்கு இந்த சர்டிபிகேட் செரமனியில் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த 1000 பெண்களில் இருந்து 300 பெண்கள் இந்திய பெண்கள், B40 குடும்பத்தில் உள்ள இந்திய பெண்கள் இந்த பயிற்சிக்கு பிறகு ஒரு தொழிலை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த பெண்களை வந்து நாங்கள் மாயிக்கா மகளிர் பிரிவை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியில் இந்திய பெண்கள் ஒரு சிறந்த நிலைக்கு வர வேண்டும், அவர்களுக்கு இந்த கோவிட் காலகட்டத்தில் நிறைய பெண்கள் வந்து அவர்களுடைய வேலையை இழந்து இருக்கின்றார்கள், சம்பளம் அவர்களுடைய சம்பளம் குறைந்திருக்கின்றது, அவங்களுக்கெல்லாம் வந்து இம்மாதிரியான பயிற்சிகள் வந்து ஒரு வருமானத்தை மீட்டிக் கொடுக்கும் என்றது எங்களுடைய நம்பிக்கை. அந்த வகையில் இவர்கள் இந்த பயிற்சியுடன் நிறுத்தாமல் மற்றும் எப்படி அவர்கள் அவர்களை உயர்த்தி கொள்வது, குறிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பயிற்சிகள் இதற்கு பிறகும் அவர்களுக்கு வழங்கி இந்த பெண்கள் ஒரு சிறந்த நிலைமைக்கு வரும் வரை மாயிக்கா மகளிர் பிரிவு இந்த பிரசாத்வான் வனிதா பர்ஜாய சுஜாதி மலேசியாவுடன் இணைந்து இவர்களை ஹேண்ட் ஹோல்ஸ் பண்ணி ஒரு சிறந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் இன்றைக்கு வந்து அதை உறுதி கூறியிருக்கின்றோம். தொழில் திறன் பயிற்சி குறிப்பாக வந்து 6 மாடியூல்ஸ் இருந்தது. அதில் வந்து பேக்கிங், அப்புறம் பிறகு பூக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், மற்றும் இந்த லஞ்ச் பாக்ஸ், ஹோம் கேட்ரிங், கேட்ரிங் வீட்டிலேருந்து எப்படி பண்ணுறது அந்த மாதிரியான பிஸ்னஸ், அதில் வந்து இன்னொரு வந்து இந்த சீர்தட்டுகளை வந்து எப்படி அலங்காரம் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ இந்த ஹெம்பர் டெலிவரி, இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி, இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் டெலிவரி, இம்மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கற்றுக் கொடுத்துடணும். இதை தவிர்த்து லீகல் அவேர்னஸ், சட்டத்துறை விழிப்புணர்வு, ஹெல்த் அவேர்னஸ் மற்றும் அவர்கள் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை வந்து எப்படி அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும், அந்த பிஸ்னஸ் டெக்னிக்ஸும் வந்து நம்ம அவங்களுக்கு கற்றுக்கணும். இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அவர்கள் வந்து வியாபாரம் பண்ணுறதுனா இதுக்குன்னு ஒரு அவங்க ஒரு கடை ஓப்பன் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமாகாத ஒரு விஷயமா இருக்கிறதுனால வீட்டில் ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ், அதாவது வீட்லேயே இருந்து நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், அதற்கு வந்து தேவையான விஷயங்கள் என்ன, அப்படி அதில் வந்து குறிப்பாக மார்க்கெட்டிங் தான் முக்கியம். எப்படி உங்களோட ப்ரொடக்ட்ஸை நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க, அண்ட் அதுக்கு அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு முக்கியமானது சோஷியல் மீடியா. ஸோ ஃபேஸ்புக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, வாட்ஸ்அப் குரூப்பை எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, இன்ஸ்டாவில் எப்படி உங்களோட ப்ரொடக்ட்ஸை வந்து நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் வந்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வந்து எப்படி அவங்களோட ஓன் ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி அந்த வகையிலேருந்து அவங்க எப்படி அவங்களோட ப்ரொடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள இந்திய பெண்களுக்கு பில்டிங் யுவர் ஓன் ஹோம் பிஸ்னஸ் அந்த ஒரு பயிற்சியை வந்து அண்மையில் நம்ம வழங்கியிருக்கின்றோம். அவர்களுக்கும் இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏன்னா இந்த காலகட்டத்தில் இதுதான் இந்த இன் பிஸ்னஸ், நம்ம என்னதான் விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் போது நம்ம வந்து 50 இடங்களை நம்ம நடத்தணும். அதில் வந்து 5 இடங்கள் குற்றசு பிரதேசத்தில், 12 இடங்கள் ஸ்லாங்கூரில், அண்ட் தென் நமக்கு வந்து ஒரு டிகிரி செம்பிலானில் ஒரு 5 இடங்கள், அந்த மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு சில இடங்களில் வந்து இந்த பயிற்சிகள் நடைபெற்றது. ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன எப்படி நம்ம பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி தான் மற்ற மாநிலங்களில் உள்ள மகளிர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வந்து எடுத்து வழங்கப்படுகின்றன. பெண்களோட உயர்வுன்ற பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி இயக்கங்களோட இணைந்து அவர்களுக்கு வந்து எந்த மாதிரியான சப்போர்ட் நம்ம வழங்க முடியுமோ நம்ம சப்போர்ட் வழங்குகிறோம். இன்றைக்கு வந்து நம்ம நல்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அவங்க நம்மளை வந்து அணுகுனதுனால ஸோ வி ஆல்சோ கிவ் தம் சப்போர்ட்லாம். என்ன நம்ம இப்போ அரசாங்கம் மூலமாக பல விஷயங்களை வந்து அவங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடிகிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் வி ப்ரொவைட் தம் சப்போர்ட் சிஸ்டம்.
நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.